ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ். நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் ஃபார்மிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன மரத்தில் உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? சின்ன சேஞ்சுக்காக தான். இந்திய நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருமே வந்து விவசாயம்னு சொல்லுவோம். ஆனால் இந்திய நாட்டில் வந்து இப்போ விவசாயம் வந்து குறைஞ்சிட்டு வருது. எல்லாருமே டவுனு சிட்டி அந்த மாதிரி போயிடுறாங்க. ஆனால் எங்கள் கிட்டே வந்து தோட்டம் இருக்குது. நாங்கள் அதில் வந்து வீட்டுக்கு காய்கறி வாங்கினா நம்ம கடையில் தான் வாங்குவோம். ஆனால் கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோஸு அந்த மாதிரி விதைகள்லாம் வந்து நம்ம மண்ணில் விளையுமான்னு நம்ம சந்தேகம் இருக்கலாம். அந்த சந்தேகத்தெல்லாம் போக்குற வகையில் அந்த மாதிரியான காய்கறிகளை நம்ம தோட்டத்தில் விளைய வச்சு அதுக்கான ஃபுல் டீட்டெயில், அதாவது எத்தனை நாள் விளையும் அப்படின்ற எல்லா விளக்கத்தையும் கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்ணை பண்படுத்துதல், அதாவது உழவு ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஃபீல்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடி மண்ணுக்கு வந்து கொஞ்சம் இயற்கை உரம் போடலாம். அதாவது மண்ணுக்கு சத்து சேர்த்துறதுக்காக நம்மகிட்ட மாட்டு சாணம் இருக்குது, அதை வந்து ஃபுல்லாக தெளித்து அதாவது ஸ்ப்ரெட் பண்ணி அப்புறமா உழவு ஓட்டி நம்ம அதுக்கடுத்து விதை பண்ணலாம். அது ஃபஸ்ட்டு வாங்க ஃபீல்டு பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு உரம் இடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபீல்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மாட்டு உரம். இது கீழே வந்து நல்ல உரம் இருக்கும். அதை எடுத்து நம்ம ஃபீல்டுக்குள்ளே போட்டு ஃபஸ்ட்டு மண்ணை பண்படுத்தலாம். அதுக்கடுத்தும் மாட்டை வச்சோ இல்லை மனுஷனோ யாரோ ஒருத்தர் வந்து இதை வச்சு பார் போடணும், அதாவது தண்ணி பாய்க்கிறதுக்கு சரியான பார் போட்டு அதுக்கப்புறம் நம்ம விதை நடலாம். வாங்க ஃபஸ்ட்டு இந்த எருவள்ளி இதில் ஃபுல்லாக கொட்டலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எருவெல்லாம் ஃபஸ்ட்டு என்னென்ன நல்லா இருக்கிற எருவள்ளி எருவு எடுத்து பலாசமே அரைக்கலாம். என்னமோ பெருசா கழனி காட்டை பத்தி படிக்க வச்சுங்களே, பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா? அரங்கனா தெரியுமா, இப்ப படிக்க வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்றிய டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம் யார் தெரியுமா? யாரு யாருன்னு? விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி விவசாயி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெளியே எல்லாரும் கூட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டர் நம்மள்தே இருக்குது. டிராக்டர் வந்து இதை உழவு ஓட்டலாம். வாங்க டிராக்டர் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம டிராக்டர் சோனாலிக்கா DI-47RX. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இதை நான் தான் ஓட்ட போகிறேன். ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, செமையாகவும் இருக்குது. வாங்க இந்த டிராக்டர் வச்சு தான் உழவு ஓட்ட போகிறோம். வாங்க ஓட்டலாம். மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி விவசாயி விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாள் விவசாயி விவசாயி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உழவு ஓட்டி முடிச்சோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பார் போடலாம். கருப்பெங்கும் சிவப்பெங்கும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரையும் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து பாரும் போட்டோம். அடுத்து வந்து சுற்றி கொம்பு நட்டுருக்கோம். இப்போ வந்து இது கட்டுறதுக்காக நம்மகிட்ட கவுர் இல்லாதனால சுட்னி ரோஸ் போட்டு கட்ட போகிறோம். வாங்க சுற்றி கட்டலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விதை வந்து நம்மகிட்ட பல்வேறுபட்ட விதைகள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் விதை நடலாம். வாங்க ஃபஸ்ட்டு இப்போ ரோஸ் கட்டலாம். பிரிந்திடும் வரை இதன் பெருமைகள் எதுவும் அறிந்திடவில்லை நெஞ்சம். மறுபடி பதத்தினை நான் பாதிக்கும் பொழுது சிலிர்க்குது தேகம் கொஞ்சம். நரம்புகள் அனைத்திலும் மரம் எனும் உரம் தான் உலகத்தின் முதல் நிறம் தமிழ் நிறம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேலி போட்டு முடிச்சாச்சு. அடுத்து விதை நடலாம். வாங்க. ஏழு கோடி முகம் ஆனால் ஒரே ஒரு பெயர் தான், அது வெறும் பெயர் இல்லை எங்கள் உயிர் தான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நிகழடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நிகழடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரையும் பார்த்தீங்கன்னா சுற்றி வேலி போட்டாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இப்போ இன்னும் விதை நேரத்தை மட்டும் தான் பாக்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மகிட்ட ஒரு 10 வகையாக அதுக்கு மேலே வர விதைகள் இருக்குது. அதை வந்து இது ஃபுல்லாக நடுவோம். இதுக்கப்புறம் எல்லாமே தொடர்ந்து டெய்லியோட க்ரோத் வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன். அதுக்கப்புறம் 10 டேஸ் கழிச்சு உங்களை திருப்பி மீட் பண்ணுறேன். Rock and roll கேட்டு வந்தேன், ஜாஸில் மூழ்கி வந்தேனே. நம் வரையில் ஏதோ ஒன்று உறவுகள் என்னும் சொல்லின் அர்த்தம் கண்டு பிடிக்க வேறு இடம் மண்ணில் இல்லை. ஹே, மொழி வெறும் மொழி இல்லை, பழி என்று உரைத்த வேறு இனம் எங்கும் இல்லை. நரம்புகள் அனைத்திலும் மரம் எனும் உரம் தான் உலகத்தின் முதல் நிறம் தமிழ் நிறம் தான். ஏழு கோடி முகம் ஆனால் ஒரே ஒரு பெயர் தான், அது வெறும் பெயர் இல்லை எங்கள் உயிர் தான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நிகழடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நிகழடா. நிலவை முத்தமிட்டு விண்காலத்தில் ஏறி தமிழோ விண்ணை தன்
கிழமிகள் மொழி அனுபவ மொழி அதில் உண்டு பூமி பந்தின் மொத்த அறிவு குமரிகள் விழி சிதறிட மொழி அதில் உண்டு பூமி பந்தின் மொத்த அழகு இதயத்தில் ஒரே துடிப்பு எங்கள் விழிகளில் எரிவது ஒரே நெருப்பு உலகின் கொளி தர அதை பரப்பு இந்த இனத்தினில் பிறப்பதே தனி சிறப்பு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தரணியை நிகழடா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தரணியை நிகழடா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெதர் ஃபுல்லாக நெட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இன்னும் ஒரே வித கீரை விதை மட்டும் தான் பாக்கி இருக்கு. கீரை விதை வந்து திட்டு நட முடியாது, அதனால் இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு நம்ம கீரை நட்டுட்டு ஃபுல்லாக தண்ணி கட்டிக்கலாம். வாங்க வச்சு கீரை விதை நடலாம். ஃபஸ்ட்டு சனிக்குள்ள இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பண்ணிட்டு தண்ணி வெளியே போக முடியுங்க வச்சு கட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாற்றி போட்டு முடிச்சுட்டோம். ஃபுல்லாக போய் கீரை தூவலாம். கீரை வேலையை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குல்ல. இப்போ லாஸ்ட்டாக தூவி விடணும். கீரை வேலை ஏதோ இந்த மாதிரி தூவணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் சொல்ல மாட்டோம், செஞ்சு காட்டுவோம் சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் டைம் பாஸ்.